மதுரையில் மட்டும் கிட்டத்தட்ட 58,000 மாற்றுத்திறனாளி இருக்காங்க. ஒரு குறைஞ்சது ஒரு 40-50 மாற்றுத்திறனாளிகள் வேலை வாய்ப்பும் தங்குமிடமும் கொடுத்தா அவங்க சுயமாக சம்பாரித்து அவங்கள அவங்களே காப்பாற்றிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மற்ற மாற்றுத்திறனாளிக்கும் மற்ற உறவினர்களுக்கும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. இன்னைக்கு நாங்கள் மதுரையில் இருக்கோம். எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, தீபாவளியை முன்னிட்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள்ஸ்க்கு வந்து டொனேஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நான் வந்து இந்த இடம் எனக்கு தெரிய வந்துச்சு, அதனால் கண்டிப்பாக நானும் இங்கே ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கணும், நானும் எதனா முயற்சி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இங்கே வந்திருக்கேன். இவங்க கிட்டத்தட்ட 15 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. கொரோனா டைம்லேயும் இவங்களே செல்ஃபாக வந்து நிறைய டொனேஷன் பண்ணியிருக்கதா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. சேம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள்ஸ்க்காகவே இதை நடத்திட்டு இருக்காங்க. இந்த ட்ரஸ்ட் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முக்கியமாக எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட்டாகவுமே இதை பண்ணுறாங்க. என்னென்னா, இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள்ஸ்க்கு வந்து கைத்தொழில் சொல்லித்தரத்துக்கான ஒரு பிளேசஸுமே கட்டிட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க தங்கும் விடுதியுமே கட்டுறதுக்கான டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம சைட்லேருந்து ஒரு சப்போர்ட்டாக இந்த வீடியோ இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து உள்ளே கேட்டு தெரிஞ்சுப்போம். நான் எப்போதுமே என்ன ஜென்ரலாக கேட்பீங்க, கிருப்பியா அந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டீங்களா அப்படின்வீங்க, உதவி செய்கிற மாதிரி வீடியோ போடுங்கன்னு. எனக்கு அது வந்து காமிக்கிறதுக்கு விஷுவலாக காமிக்கிறதுக்கு எனக்கு எப்போதுமே ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நிறைய பேர் சொல்ல சொல்ல நம்ம பண்ணுறது வெளியில் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது தெரியப்படுத்தணுன்ற சிச்சுவேஷன் மேபி இந்த மாதிரி இருக்கும்போது காமிச்சு தான் ஆகணுமோ என்னமோ எனக்கு தெரியல. சரி, அட்லீஸ்ட் நம்ம பண்ணுறது இவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களால் முடிஞ்ச ஒரு கம்மியான அமௌண்ட் கூட டொனேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். என் பேர் ஏ கோபிகண்ணன், சர்வதேச தடகள வீரர். நான் ஒரு மாற்றுத்திறனாளி. நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு நான் வந்து படிப்பு இல்லாமலும் என்னை வேலைவாய்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் விளையாட்டுத்துறையில். ஆனால் நான் கடந்து வந்த பாதை வந்து ரொம்ப கஷ்டமான பாதை. இன்றைக்குள்ள சூழ்நிலையில் மாற்றுத்திறனாளி எல்லாருக்குமே வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க வேலைவாய்ப்பு பெறும்போது அவங்களுக்கு படிக்கட்டு உள்ள இடமா இருக்குது, ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வீல் சேர் இல்லாத இடமா இருக்குது, மூணாவது வந்து அவங்களுக்கு கழிவறை இல்லாத இடமா இருக்குது, நாலாவது வந்து வழுக்கு தரையாக இருக்குது. ஸோ சகஜமான சூழ்நிலையில் வந்து மாற்றுத்திறனாளிக்கு வேலைவாய்ப்பு இடங்களில் தடங்களில் அவங்க வந்து இல்லை. அவங்களுக்கு இதெல்லாம் ஆய்வு செய்யும்போது மத்திய மாநில அரசுகளில் மாற்றுத்திறனாளி கொடுக்குற வேலைவாய்ப்புகளோ கிட்டத்தட்ட 3% தான். அது எல்லா மாற்றுத்திறனாளியும் கிடையாது. மதுரையில் மட்டும் கிட்டத்தட்ட 58,000 மாற்றுத்திறனாளி இருக்காங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேருக்கு தான் அரசு வேலை இருக்குது, மற்ற எல்லாமே கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் மற்றவருடைய மாற்றுத்திறனாளி வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த சூழ்நிலை தான் எங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளி எல்லாரும் ஒரே இடத்துலேருந்து தங்கி அவங்களுக்கு அங்கேயே வேலைவாய்ப்பு அங்கேயே பயிற்சி தங்கும் இடத்தக்கூட ஒரு இடத்த நாங்கள் அமைக்கலாம்னு சொல்லி பல ஆண்டுகளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ முயற்சி பண்ணுறப்ப எங்களுக்கு எதுவுமே அரசாங்கமோ மற்ற இடத்துலையும் எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கல. அப்போ ஒரு நல்ல மனிதர் வந்து எங்களுக்கு வந்து சுப்பிரமணியன் ஐயான்ற ஒருவர் வந்து எங்களுக்கு ஒரு 55 சென்ட் இடத்த வந்து மாற்றுத்திறனாளி தங்கி அந்த இடத்துலையே வேலைவாய்ப்பையும் பயிற்சியும் பெற்று அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஈட்டக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு இடத்த அந்த ஐயா கொடுத்தாங்க. அந்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் எல்லாம் தெரியும் எங்களுடைய மாற்றுத்திறனாளி சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அங்கே ஒரு ஹாஸ்டல் கட்டி அவங்களுக்கு அங்கேயே வேலைவாய்ப்பும் அங்கேயே தங்குமிடமும் பயிற்சியும் கொடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் எங்கள் நிர்வாகிகள் எல்லாருமே நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு ரொம்ப கடுமையாக வருடம் வருடம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளாக ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு சான்சும் எங்களுக்கு வந்து எங்களுக்கு கிடைக்கல.
அந்த இடத்துல ஒரு கட்டடம் கட்டி அவங்களுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 40-50 மாற்றுத்திறனாளிகள் வேலை வாய்ப்பும் தங்குமிடமும் கொடுத்தா அவங்க சுயமாக சம்பாதிச்சு அவங்கள அவங்களே காப்பாற்றிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மற்ற மாற்றுத்திறனாளிக்கும் மற்ற உறவினர்களுக்கும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாய்ப்பை தேடி நாங்கள் ரொம்ப அலைஞ்சிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இறைவனும் இந்த வீடியோவை பார்க்குற நீங்களும் கண்டிப்பாக எங்களுக்கு உதவி பண்ணுவீங்கன்றாங்க நாங்கள் நம்புகிறோம். இந்த வருஷம் வாடகை இடத்துல கொடுக்குறோம், அடுத்த சொந்த இடத்துல நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டுறோம். அந்த இடத்துல சொந்த இடத்துல பில்டிங் கிட்ட இடக்கிறதுக்கு எங்களுக்கு எல்லாரும் நீங்கள் நிதி உதவி வழங்கணும்னு சொல்லி உங்கள் எல்லாருடைய நான் அன்பாக எங்களுடைய மாட்டுக்குனுடைய தொழில் வர்த்த கூட்டம் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், இன்டர்நேஷனல் அத்லெட்டு. என்னுடைய ஈவெண்ட் வந்து ஷார்ட் புட், ஜாவலின், டிஸ்கஸ், மூணு ஈவெண்ட்டு. மூணு இது வரைக்கும் நான் 42 கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். நான் இந்த விளையாட்டுத்துறை மூலியமாக தான் எனக்கு வந்து அரசு பணியும் கிடைச்சிச்சு. அதில் நான் சிறப்பாக நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 600-க்கும் மேற்பட்ட தேசிய விளையாட்டு வீரர்களை வந்து உருவாக்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 300-க்கும் மேற்பட்ட சர்வதேச விளையாட்டு வீரர்களை உருவாக்கியிருக்கோம். இன்னும் நிறைய அது போக இல்லாமல் மாற்றுத்திறனாளிக்கான சுயவர நிகழ்ச்சியாக இருக்கட்டும், ஜாப் ஃபேர் மேலாக இருக்கட்டும், இப்படி நிறைய பணிகளை வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா மாற்றுத்திறனாளி ஜென்ரேஷன் இதோடைய லாஸ்ட் ஜென்ரேஷன் தான் சொல்ல முடியும். அதில் நான் குறிப்பாக சொல்கிறது போலியோவை. ஏன்னா இந்தியாவில் வந்து போலியோவே கிடையாது. நாங்கள்லாம் லாஸ்ட் ஜென்ரேஷன், கடைசி லைஃப்பை நாங்கள் வாழ்ந்துகிட்ருக்கோம். இந்த கடைசி லைஃப்லனால எங்களுக்கு ஒரு நல்ல லைஃபு, நல்ல மகிழ்ச்சிகரமான லைஃபு, ஒரு சந்தோஷமான லைஃபு எங்களுக்கு அமையணுன்றத நாங்கள் கடுமையாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அது கிடைக்குன்ற நம்பிக்கையோடு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 26 அவார்டு விருதுகளை நான் வாங்கியிருக்கேன். அதில் வந்து த பெஸ்ட் சோசியல் ஒர்க் அவார்டு, த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மேன் அவார்டு, த பெஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் அவார்டு, இந்த மாதிரி பெஸ்ட் பிரேவ்ஸ் அவார்டு, சிறந்த சமூக சேவருக்கான தமிழக அரசு 2010 வாங்கின அவார்டு விருது, இப்படி அப்புறம் அப்துல் கலாம் ஐயா கையால் நேரடியாக வாங்கின விருது, பெல்ஜியத்தில் 3 கோல்டு மெடல் பெற்றதுக்காக சோனியா காந்தி மேடம் அவங்க வீட்டிலேயே கூப்பிட்டு வச்சு விருந்து கொடுத்து அது கூட பிங்கோன்ற ஒரு மிகப்பெரிய அவார்டு கொடுத்தாங்க. அப்புறம் கலைஞர் ஒரு கலைஞர் ஐயா கையால் ஒரு விருது, இப்படி நிறைய விருதுகள் வாங்கினாலும் அந்த விருதுகள் வந்து என்னை சார்ந்து மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னை மாதிரி என்னை சார்ந்துள்ள மாற்றத்தினால் நிறைய பேர் அனைவரும் அந்த விருதுகளை வாங்க வேண்டும். அனைவரும் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும். அனைவரும் நிம்மதியான ஒரு ஒரு ஆத்ம திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்ன்றது தான் என்னுடைய எண்ணம். அதுக்கு உங்களுடைய எல்லார் உதவியும் கிடைக்குன்றதை நான் நம்புகிறேன். நான் நன்றி. நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே அடுத்த வருஷம் நடந்துடும் அப்படின்னு நாங்களும் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். நான் தான் ரொம்ப நன்றி. நாங்கள் ஒரு சாதாரண இடத்துல தான் நாங்கள் நிகழ்ச்சி எப்பயுமே வைப்போம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் இல்லை இதில். ஆனால் இது இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாகவும் எங்கள் நான் உலகத்தமிழ்ச்சங்கத்தில் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியாகவும் எடுத்துக்கொண்டு போனது எங்களுடைய பொருளாளர் நியாஸ் சார் அவர் தான். ஸோ அதே மாதிரி இந்த ட்ரிப் வந்து உங்களை பற்றி நிறைய நான் யூடியூப்லேயும் டிவிலையும் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இங்கே வந்தது எங்களுடைய ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். எங்களுடைய பிளெஸிங் உங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு இருக்கும். ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடம். நீங்கள் அடுத்த வருஷமும் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக வருவேன். நன்றி மேடம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்த வருஷமும் உங்கள் சொந்த இடத்துல நடத்திடுற மாதிரி சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். உங்களுக்கும் உங்கள் யூடியூப் சேனலுக்கும் உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் எங்களுடைய தமிழ்நாடு மாற்றத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். ரொம்ப நன்றி. அவங்க எதிர்பார்த்த மாதிரி அடுத்த வருஷம் எல்லாமே அமையணுன்றது தான் எங்களோட நம்மளோட ஆசையாகவும் இருக்கணும். நிச்சயமாக உங்களால் முடிஞ்ச உதவிகளை கீழே நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் இந்த வருஷம் சிறப்பாக நம்ம தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுவோம்.